ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. ஒரு சமயம் மகா பெரிவா ஸ்ரீமடத்தில் எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்துட்டுருந்தப்போ ஒரு தம்பதி 5 வயசு குழந்தைய அழைச்சிட்டு வந்து மகா பெரிவாளுக்கு நமஸ்காரம் பண்ணினா. பெரிவா, குழந்தைக்கு விஜயதசமி அன்னைக்கு அக்ஷராபியாசம் பண்ணணும். நவராத்திரியில் ஆற்ற விட்டுட்டு வர்றது கஷ்டமான விஷயமா இருக்குது பெரிவா. குழந்தை நன்னா படிக்க பெரிவா தான் அனுகிரகம் பண்ணணும்னு சொன்னான். குழந்தையோட தகப்பனார் குழந்தைக்கு ஏதாவது ஒரு வார்த்தை பெரிவா சொல்லி கொடுக்கணும்னு குழஞ்சார். பெரிவா குழந்தைய பக்கத்தில் உட்கார வச்சு, வாக்குண்டாம், நல்ல மனமுண்டாம், மாமலரால் நோக்குண்டாம், மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி, தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு அப்படிங்கிற ஸ்லோகத்தை குழந்தைய சொல்ல சொல்லி கல்கண்டு கொடுத்து அனுப்பினார். விநாயகரோட திருவடியை பூக்களால் வழிபடுற வாழ்க்கெல்லாம் வாக்கு வன்மை, நல்ல மனம், லக்ஷ்மி கடாட்சம், உடல் நலம் எல்லாம் ஏற்படும்ங்கிறது தான் இதோட பொருள். இதுக்கு இன்னொரு பொருள் இருக்குது. துளசி, குப்பைமேனி, தும்பை, கரிசலாங்கண்ணி இந்த மூலிகைகள் எல்லாம் வேரோடு இடித்து சாறு பிழிஞ்சு பனவெல்லம் தேனோட கலந்து சாப்பிட்டா நோய் அணுகாது, நீண்ட காலம் வாழலாம், வாக்கு சுத்தம் வரும். விநாயக பெருமானோட புகைப்படத்தை பூஜை அறையில் வச்சு அவரோட திருவடிகளை பூஜை பண்ணுறவாளுக்கு கல்வியும் செல்வமும் நலமும் உண்டாகும். இந்த ஸ்லோகத்தை திரும்பி சொல்கிறேன். வாக்குண்டாம், நல்ல மனமுண்டாம், மாமலரால் நோக்குண்டாம், மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி, தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. இன்னொரு அற்புதமான சம்பவம், மகாபெரிவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக ஒரு 10 வயசு பையன் வந்திருந்தான். அவன் யார் என்னன்னு விசாரின்னு பெரியவா சொன்னார். ஒரு அணுக்க தொண்டர் அவன் கிட்ட போய், உன் பேர் என்ன, நீ என்ன பண்ணுற அப்படின்னு எல்லாம் விசாரிச்சுட்டு பெரியவா கிட்ட வந்து சொன்னார். ராமகிருஷ்ணனா, 5வது படிக்கிறானா, அப்பா சமையல் வேலை பண்ணுறாராம், 2 தங்க இருக்காளாம் அப்படின்னார். பெரியவா வலது கையை கொஞ்சம் உயர்த்தி காமிச்சு பிரசாதம் கொடுக்க சொன்னார். திருநீர் குங்குமத்தட்டை அவங்கிட்ட நீட்டின அந்த தொண்டர், நன்றாக படி அப்படின்னார். அந்த தொண்டர் திரும்பி பெரியவா கிட்ட வந்த உடனே, இனிமே படி படின்னு சொல்லாத அப்படின்னார். அவருக்கு ஒன்றும் புரியல. பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பையனை பார்த்து படி படின்னு அறிவுரை சொல்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே, அப்புறம் ஏன் படி படின்னு சொல்ல வேண்டான்னு பெரியவா சொல்கிறார். இனிமே பசங்களை பார்த்தா வாசி வாசின்னு 4-5 தடவை சொல்லு. படி படினாலும் வாசி வாசினாலும் ஒன்று தானே. வாசி வாசின்னு 4-5 தடவை சொல்லிப்பாரு, சிவா சிவான்னு பகவான் நாமா வரும். மரா மரான்னு சொன்னால் ராமாங்கிற பகவன் நாமம் வருது இல்லையா, அந்த மாதிரி வாசி வாசின்னு சொல்லிகிட்டே இருந்தேன்னா சிவா சிவாங்கிற பகவான் நாமா வரும் அப்படின்னு பெரியவா சொன்னார். ஸ்ரீ மகா பெரிவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கரன்.